இந்தியாவில் அனைவருக்கும் கொரோனா தடுப்பூசி இலவசமாக போடப்படும் என்று மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார். அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் கொரோனா தடுப்பூசி ஒத்திகை நேற்று தொடங்கியது. மத்திய சுகாதார அமைச்சகத்தின் கண்காணிப்பில் கொரோனா தடுப்பூசி புலனாய்வு முகமை செயல்பாட்டின் கீழ் கள சுற்றுச்சூழல் அடிப்படையில் தடுப்பூசி ஒத்திகை தொடங்கப்பட்டுள்ளது. உலக அளவில் மிகப்பெரிய ஒத்திகையாக இந்தியாவில் இந்த தடுப்பூசி ஒத்திகை தொடங்கப்பட்டுள்ளது. தில்லியில் குருதேஜ் பகதூர் மருத்துவமனையில் நடைபெற்ற தடுப்பூசி ஒத்திகையை நேரில் ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன், இந்த ஒத்திகை முடிந்த பின்னர் நாடு முழுவதும் அனைத்து மக்களுக்கும் இலவசமாக தடுப்பூசி போடப்படும் என்றார். தமிழகம் உள்ளிட்ட அனைத்து மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களிலும் கொரோனா தடுப்பூசி ஒத்திகை தொடங்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 5 மாவட்டங்களில் தடுப்பூசி ஒத்திகை மேற்கொள்ளப்பட்டது. சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் ஒத்திகையை சுகாதாரத்துறை செயலாளர் ஜே ராதாகிருஷ்ணன் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் 5 மாவட்டங்களில் 17 இடங்களில் தடுப்பூசி ஒத்திகை நடைபெற்றதாக தெரிவித்தார். சுகாதார பணியாளர்கள் உள்ளிட்ட கொரோனா முன்களப் பணியாளர்களுக்கு தடுப்பூசி போடுவதில் முன்னுரிமை அளிக்கப்படுவதாகவும் அவர் கூறினார். திருவள்ளூர் மாவட்டத்தில் 3 இடங்களிலும் நீலகிரி, திருநெல்வேலி, கோவை உள்ளிட்ட மாவட்டங்களில் அடங்கிய மொத்தம் 17 இடங்களில் தடுப்பூசி ஒத்திகை தொடங்கியுள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலிலும் தெரிவிக்கலாம்.